இவர் இருக்கேன் பாக்க ஸ்டீவ் ஷாப்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லு ஸ்டீவன் ஆகிங்ஸ் இருக்கீங்க பாரு ஆப்பிள் எல்லாம் வந்து மீட்டிங் பேசுவார்ல அந்த மாதிரி இருக்கேன் பாரு எட்நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் ஆன்லைனில் அது என்ன கழுத்தில் ஆ அது இது நம்ம கேட்டன் சக்ஸஸ் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்களா அப்படியே ஒரு சைடாக படுத்து இப்படி ஆயிடுச்சு அது எதுவும் உனக்கு ஏன் அப்படி போட்டிருக்கேன்னு கேளாண்டா அது கூட உனக்கு சொல்லணும் ஏன் போட்டிருக்கீங்க அதாவது இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க ஸ்டீவ் ஜாப்ஸு பில்கேட்ஸு அம்பானி கிறிஸ்டோஃபர் நோலனு இவங்க எல்லாேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது டிசிஷன் தான் ஒரு மனுஷனால் ஒழுங்காக அடுக்க முடியுமா அதில் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது பாரு ஸோ நானும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு மீதி டுவெண்ட்டி நைன் டிஷன்ஸும் சூப்பராக எடுக்கலாம் மேலே வரலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த டிஷனை பார்த்தீங்க இது நேற்று தான் எடுத்தேன் அதே நான் மாற்றிக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது என்னாச்சு கேட்ட நிறைய போஸ்டெல்லாம் வந்துச்சு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது அவனே அதை கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது அப்பப்போ என் அக்களில் நானே மூந்து பார்த்துப்பேன் வேலிடேஷன் பர்பஸ்க்காக ஏன்னா நாராத அக்களுக்கு வந்து சென்ட் அடித்து நான் சென்ட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல எனக்கு என்னமோ கமெண்ட் பண்ணுறதெல்லாம் தப்பான பழக்கம்னு சொல்ல முடியாது என்ன கமெண்ட் பண்ணுவீங்க இந்த வடகான்ஸ் வீடியோஸில் போய் தமிழர்கள் லைக் செய்வோம் நைன்டிஸ் பாடல்களில் போய் டூ கே கிட்ஸ் யாரெல்லாம் இருந்தால் இந்த பாட்டு கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன் கமெண்ட் செக்ஷன் அதுக்கு தானே இருக்கு ஓ எல்லோரும் பாராட்டுறானுங்கள அது பாராட்டுவாங்க நூறு பாராட்டுறான் ஆனால் உரத்தை வந்து நம்மளை தப்பாக எழுதுவான் அவனுக்கு படம் பிடிச்சிருக்காது இல்லை என்ன பிடிச்சிருக்காது ஆனால் எனக்கு அந்த தப்பாக எழுதுன ஒன்று மட்டும்தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் எனக்கு நைட்லாம் தூக்க வராது என்னை திட்டான் என்னை திட்டிட்டான் எல்லாரும் கெட்ட ஆனா எல்லாரும் நம்மள பாராட்டணும் நினைக்கிறது தப்பு தானே எவனாவ்த்தனுக்கு நம்மள ஆவாதம் இருப்பான் தானே ஸோ அது வந்து ஒரு அந்த நூறு பேர் பாராட்டினதே மண்டையில ஏற மாட்டேங்குது ஸோ அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பொழுதையும் ஹேபிட்லாம் நான் மாத்த ஆரம்பிச்சிருக்கேன் டேய் இது பார்க்க ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி இருக்காடா தம்பி டேய் 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 டே டேய் ஸ்மெல் அலர்ஜிங்களா அது ஒன்றும் இல்லைடா ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார்னா முப்பது நாளைக்கு முப்பது டிசிஷன் ஏதோ ஒரு சொன்னார் புக்கு படித்தேன் அது கருப்பு கட்டிஷன் டெய்லி போட்டுட்டு நான் டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இல்லை அதை உடுங்க கழுத்து என்னன்னு அதுவா இந்த கேட்டேன் எனக்கு போஸ்ட் போட்டுனே இருந்தானுங்களா இன்ஸ்டாகிராமில் ஒரு சைடாக போட்டு ஷேர் பண்ணிட்டே இருந்தான்ப்பா டே லாக் ஆகிடிச்சு கழுத்து வலி அவ்வளோ தான் இல்லைங்க அதான் இல்லை அது வேணாம் வேணாம் ரொம்ப வலிடா காலையிலேருந்து டேய் பார்க்க ஸ்டீஃப் ஜாஸ் மாதிரி எட்நூறுவாய்க்கு வாங்கின அதே மாதிரி இருக்காதா ஆன்லைனில் வாங்கினது தம்பி தப்பா தெரியுதா சொல்கிறேன் கழுத்து கழுத்து வலி தொடாத இப்படி இருக்கிற மனுஷன் என்னை ஐப்படுத்த விடியாங்கிறார் இன்னும் கொஞ்சம் தூக்கி மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம் போல ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னாரா முப்பது நாளைக்கு முப்ப என்ன என்னாச்சு எரிச்சலாக இருக்குது நான் இருபத்தி ரெண்டு பேர் ஆஃபீஸில் வேலை செய்றாங்க அண்ணன் ஏதோ ஒரு இங்கிலீஷ் புக்கை படிச்சு ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு நிற்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி என்ன எதுன்னு கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா நான் அவ்வளோ பெட்ட போய் ஆசையாக சொல்லலாம்னு போய் பார்த்தா ஒவ்வொருத்தன் டிஷர்ட்ட விட்டுட்டான் கழுத்தில் என்னாச்சு மயில் என்னாச்சு ஆச்சு கேட்டிருந்தாரு காண்டாவுமா ஆவாதா இது அனலிட்டிக்ஸ் பார்க்கணும் அதான் கொஞ்சம்

அது பாவம் கூடவே இருக்கா அவ்வளோ வருஷம் அது ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி ஏதாவது காண்டனா கூப்பிட்டு போட்டு குத்து குத்து குத்துனா வாங்கிக்கிறான் அதில் அவனுக்கு ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் அதை எடிட்டர்லாம் ஆகிட்டான் சைலண்டா ஆனால் அந்த அக்ஷய் இருக்கான் பார்த்தியா எது அவன் இப்படி ஆவான்னு கெஸ் பண்ணலை சைலண்ட்டாக பாஸ்வேர்டை வாங்கி வச்சுக்குது நானும் எவ்வளோவோ பேசுகிறேன் சிங்க் ஆகிட்டு பாஸ்வேர்டை கொடுப்பேனா அவன் இதே அதுபாட்டை உட்காந்துருக்கு ஒரு அனிமல் இருக்கும் தெரியுமா இப்படி ஊர்ந்துக்கிட்டே போகுமே படம்லாம் எடுக்குமே பாம்பு அந்த பாம்புலேருந்து வர ஃப்ரெஷ்ஷான விஷம் அது

தள்ளு தம்பி தள்ளு தம்பி பாம்பா 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 டேய் வந்துச்சாடா சந்தோஷ சிங்கிரானி சிட்டி கவனிச்சியா அப்படின்னா சிங்கிரானி சிட்டின்னா ஏ கேஷுவல் கனெக்ஷன் அதெல்லாம் அவனுக்கு புரியாதுடா கோயின்சிடென்ஸ் மாதிரி சிங்கரானி சிட்டி இப்போது நீ உங்கள் அம்மாவை நினைக்கிற அம்மா எத்தாப்புலாம் நிற்கிறாங்க அப்படின்னா அது கோயின்சூரன்ஸ் அது ப்ராபபிலிட்டி அதிகம் சிங்கிரானி நான் இப்படி பாம்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏத்து அப்படின்னு படம் அடிச்சுனா அதுதான் சிங்கரான் ஸ்டி இப்போ அதான் நடந்திருக்கு பொட்டுசு ப்ரோ சும்மா அஞ்சடிதான் வரும் போல இதுக்கு போய் இவ்வளோ சீன்லாம் நேராகவே போய் அடிப்போம் வாங்க இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு என் அறிவாளியாக இருந்தால் உன் மூளையை அவனுங்களால் மோத முடியாது ஏன்னா அப்படி தான் தள்ளியை வச்சு டீல் பண்ணுவானுங்க ஆனால் ஜீனியர்ஸ் எனக்கு தெரியும் ஆனால் என் பாடி டொக்கு பாடி அது அவனுங்க கையில் மாட்டிருச்சு சொன்ன சொன்னால் கேளுது வேணா அப்படியே விட்டுட்டு அதுவே சரியாயிடும் இல்லை இதெல்லாம் நம்ம சினிமாவில் தானே அதெல்லாம் காட்டுவான் நேத்துல வராதுடா ஆனால் நம்புங்கண்ண என்ன நம்புங்க அப்படியே இருங்க அவ்வளோதான் எனக்கு இதுவே வலிக்குது எனக்கு இல்லை 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 நம்புங்கண்ணே என்ன நம்பலாம் அப்படியே இருங்கண்ணே அப்படியே இருங்க

சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா இதே தான் ப்ரோ விஜய் எனக்கு பண்ணலான்னு பார்த்தேன் அவர் கத்திட்டாரு என்ன ஆச்சுன்னா நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வீட்டு பக்கத்தில் இவ்வளோ சைஸ்க்கு ஒரு பாம்பு இருந்தது அது நல்லா செருப்பு வச்சு அடித்து கொண்டுட்டேன் கொண்டுட்டு வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு எம்டி பிளாட் இருந்தது அங்கே போய் மண்ணை தோண்டி அதை பாம்பை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு செங்கக்கல்ல எடுத்து பாம்பு அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஏரியா பாய்ஸ்ட்டை சீன் போடுறதுக்கு அவங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் சமாதெலாம் கட்டி இது பண்ணோம் நான் அதை பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாம்போட எலும்பு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கான க்யூரியாசிட்டி பட் நான் அந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் ஊருக்கு போனேன் பாருங்கள் அந்த கேப் பார்த்து பசங்க குழியை தோண்டி அந்த எலும்புலாம் எடுத்து விளாண்ட்டானுங்க ஸோ அதனால் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு ப்ரோ என்ன உங்கள் முக்கியமான சரி உங்கள் லேப்டாப்பை பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அது லாக் ஆகிடுச்சு பாஸ்வேர்டு ஆமா டெம்பிள் மங்கி பாஸ்வேர்டா லேப்டாப் பாஸ்வேர்டா லேப்டாப் உங்க லேப்டாப் ஸ்கிரீன் ஒன் அப்லோட் ஒன் இருக்கு ஆ எந்தல லாகின்ல தான் இருக்கும் லேப்டாப் பாஸ்வேர்ட் வந்து இது பிளாஸ்டிக் குரங்குகள் பிளாஸ்டிக் குரங்குகள் ஓகே கேப்டல் பி ஓகே ஷிஃப்ட் 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 நேம்லடா

இருந்துச்சுன்னா அது சரிப்படுத்தி விடும் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி படுத்தோன்னா சரிப்படுத்தி விடும் இது ஒரு பேசிக் ட்ரெடிஷன் மெத்தட் தான் ப்ரோ இது இதுங்க இங்கிலீஷ்காரங்கிட்டேருந்து எங்கள் தாத்தா கற்றுக்கிட்டது ஸோ எங்கள் தாத்தா அது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூபன்ச்சரு அக்கு ப்ரஷரு ஸோ இந்த மாதிரி மசாஜஸ்ஸு இதெல்லாமே கற்றுக்கிட்டார் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம் ஹாப்பி இண்டிங்கில் மனுவா ப்ரோ ஹாப்பி இண்டிங்ண்ணா கைய கையை பிடிச்சிக்கோங்க ஆமாம் 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 ஆ ஆமா ரைட்டாக நல்லா இருக்கா அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்குமாடா ஏய் நீ எவ்வளோ அழகாக பண்ணுற இன்னும் திறன் ஸ்கூலுக்கு போனேன்னா இல்லையாடா படக்குன்னு திருப்பிட்டான் அவன் கழுத்தை தான் ஆயிருந்தானா பண்ணுறது இதுதான் அவன்லாம் சட்டப்பாடம் சொல்ல என்ன சரி அவன் பாம் பிடிப்பானா அவன் நான் அவனை பார்த்தா பாம் பிடிக்கிற மாதிரி என்ன இருக்கு அதை அப்படி கேட்கலப்பா அவன் வந்து தைரியக்காரனான்னு கேட்டேன் நீ தான் தப்ப பேசுனா ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க தெரியலடா என்ன திமுரு பிடிச்ச மாதிரி தான் அதெல்லாம் இல்லைண்ணா நீங்கள் பாருங்கண்ணா நீங்கள் பத்து வருஷம் பாருங்கண்ணா சரி எவ்ளோட ரெண்டு நிமிஷம் இருக்குமா சுட்டு சுட்டு சுட்டா புண்டா புட் சந்தோஷ வினோத் என்னப்பா ஏ இங்க இருந்த சத்தங்கேட்டு வந்தியா ஏம்பா நீ தானே அங்கே இருந்த வினோத்து பக்கத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கலாம்ல நான் எப்படியா சொல்றது உனக்கு தேவை ஃபுட்டேஜ் ஆர்டியே அவன் செம்மா காண்டில் இருக்கா என் மேலே ஏதாவது பண்ணிக்கின்னு தொலைச்சிட போகிறான் நானே கல்யாண ஹோட்டில் ஸ்டாக்கான டேபிள் ஃபேன் மாதிரி இருக்கேன் வருஷம் வருஷம் வந்து மழை காலத்துக்கு வெயிட் பண்ணுவேன் என்ன தான் ஊரில் வெள்ளம் வந்தாலும் செஞ்சாலும் போட்டில் போனாலும் எனக்கு அது கவலை இல்லை அந்த டைமில் மட்டும்தான் பாம்பு புத்துக்குள்ளலாம் தண்ணி போகும் அதனால அதோட வீடு அழியும் அது வீடு அழியும் போது அது வெளியில வரும் அது வெளியில வரும் போது மட்டும்தான் என் வீரத்தை ப்ரூவ் பண்ண முடியும்னால என்ன பண்றீங்க பாம்புக்கு சமாதி பாம்புக்கு ஏன் பாலு முட்டையில வைக்கிறாங்கன்னு தெரியுமா இந்த பாம்பும் இன்னொரு பாம்பு வந்துட்டு எப்படி வந்து உள்ள இந்த மேட்டிங் விஷயம் நடக்கும் அப்படின்னா அதோட வாசனை வச்சான் ஸோ ஒரு பாம்புக்கு வந்து பாலும் முட்டையும் வச்சோம்னா இந்த பாலும் முட்டைக்கான ஸ்மெல்லு வந்துட்டு இந்த பாம்புக்குள்ள இருக்கும் போல் ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னொரு பாம்பு வந்து கிட்ட வராது ஸோ கிட்ட வராதுனால குட்டிகள் வராது ஸோ பாம்போட ஃபேமிலி பிளானிங் மாதிரி அப்படி வாசிக்கிறாங்க சொல்லுவாங்கண்ணா நான் பரிதாபம் தேடுறேண்ணா என்ன சொல்கிற கால காலை இருக்கடா மாரி தேவை இல்லை எனக்கு அண்ணா பொசுக்குன்னு சொல்லிட்டேன் என்ன பார்க்க சிம்பூத்தி வீட்டு மாதிரியா இருக்குது

இல்லைப்பா நீ போனீன்னா எதாவது பார்ப்பேன் அவன் கடிச்சா கூட ஒன்றும் ஆகாது இல்லை அதனால தான் சொல்கிறேன் எல்லாம் என் நேரம் உண்டா ப்ரோ என் அசட்ஸ்லாம் டிஜிட்டலாக இருக்குது இந்த கிரிப்டோ பாக்ஸ்லேயே லேண்டுன்னு நான் பாட்டு வேறு வழியில் போயிட்டுருக்கேன் இவங்கெல்லாம் இன்னும் என்ன பாம்பு பிடிக்கிற ஸ்டீரியோ டைப் பண்ணிக்கிட்டுருக்காங்க ப்ரோ பார்த்துட்டிங்களா ம் எங்கே ப்ரோ இருக்கு அந்த டேபிள் இருக்கு டேபிளுக்கும் கபோர்டுக்கும் நடுவில் இந்த கேப்பில் உயிரோட தான் இருக்கா ஆமா குடிச்சிருங்க இல்ல நீங்க தங்கி இருக்க bro 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 க்ளோஸ் பண்ண வெளிய வந்தற போது bro அது அந்த கார்னர்ல நம்மள பார்த்து பைந்து உட்கார்ந்திருக்கு bro அது க்ளோஸ் பண்ணுங்க bro bro குடிச்சிருங்க உங்களுக்கு என்ன உயிரோட வேணுமா அண்ணா அதெல்லாம் வேணாம் bro எனக்கு நீங்க புடிச்சிட்டீங்கனா போதும் சேஃபா வந்தா போதும் அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி மைக் கொடுத்துருங்க bro bro என்னன்னா ஆடியோ சரி ஓகே bro பார்த்து பிடிங்க ப்ரோ எதுவும் ஆகாது நீங்கள் பதறாமல் இருங்க ஏதாவது நீங்கள் நான் அங்கே போகும்போது எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடாதீங்க அதுதான் எனக்கு ஆபத்தாக வரும் சரி ப்ரோ ம் இன்னும் அங்கே தான் இருக்கு ஒன்றும் இல்லை தான் வந்துட்டேன் ப்ரோ கத்திருச்சு ப்ரோ

அவன் தானே பிடிச்சு உள்ள போன கேட்டேன்னு போயிட்ட போல நானே கொண்டுட்டேன் ஐயோ ஐயோ நானே கொண்டுட்டேன் இந்த வீணா ஒத்து முன்னே போன்னு சொன்னேன் போல சிப்டி போயிருந்துருக்கலாம் சின்ன பையன்டா என் கண்ணு முன்னாடியே போயிட்டான் ஹெல்மெட்லாம் மாட்டி வச்சு நானாவது போயிருக்கலாம் நான் அவரு பயந்தேன் அவங்க ஓலி அப்புறம் சேனலை யார் நடத்துவான் ஆசை ஆசையா உங்க அந்த ஐடியா இருக்குனே இந்த ஐடியா இருக்குன்னே தான் போயிட்டான் சஞ்சையெல்லாம் வச்சுக்கிடணும் ஊபர் தான் சேனலுக்கு நான் என்ன பண்ணுவேன்

பாம்புக்கு வாங்கி கொடுக்குறான்னு சொன்னா இரநூத்தம்பது ரூபா எல்லாம் வாழ வேண்டிய வயசுல இனிமே எங்க போவா ஒரே வேலை போயிட்டேடாச்சு ஊர்ல இருந்து ஏன் ஊருக்கு அரணா உனக்கு சேர்த்துடா இப்படி சின்ன வயசுலயே போயிட்டாரே பாம்பு கொத்தி மனோஜுக்கு என்ன பதில் சொல்லுவேன் பவுண்டரி கேட்டானா என்ன சொல்லுவேன் நம்பி தானா சேர்ந்து இருந்துச்சு உசுர் இருக்கணும் அவனுக்கு யாருக்கு அக்ஷய்க்குண்ணா சாவலையா இல்லன்னு வாங்கினேன் சீக்கிரம் வாங்கினேன்